Welcome to my channel. We will be able to get the tire. இஞ்சி பொடி பொடியா அரைஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் விதை இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். விதை இல்லாம எடுத்து வச்சா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பால், மாதுளை பழம், உப்பு, அப்புறம் சாப்பாடு. இப்ப நான் இந்த தயிரை பீட் பண்ணி வச்சுக்கிறேன். சாப்பாடு இப்படி மசிச்சு வச்சிருக்கேன். இதுக்குள்ள இந்த தயிரை ஊத்திக்கலாம். இப்ப நான் தயிர் ஊத்தி மசிச்சுக்கிறேன். பம்புட்டி வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். பால் ஊத்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப நம்ம மாதுளம் பழத்தையும் போட்டுக்கிறேன். நல்லா கலக்கிக்கங்க. இப்ப நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்ப நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப நாம கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு தாளிச்சு உளுந்து இப்ப நாம கருவேப்பிலும் இஞ்சியும் போட்டுக்கலாம். இப்ப நாம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்ப நாம நல்லா தாளிச்சுக்கலாம். இப்ப நாம சாப்பாடுக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்ப நாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நாம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சுவையான தயிர் சாப்பாடு ரெடி. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. வேற லெவல் இருக்கு. எங்கேயா போயிடுச்சு. நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.